இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அறிவியல் இயக்கத்தில் சிட்டுக்கல் மைய குழந்தைகளுக்கான உயிரியல் அறிவோம் என்ற தலைப்பில் பார்க்க இருப்பது வாழைப்பூ. இது வாழைப்பூ என்று நாம் அழைப்போம், இது வாழைப்பூ அல்ல. கொண்டையில் தாழம்பும் நெஞ்சிலே வாழைப்பூ என்று பாட்டு வரும். இது பூ கிடையாது, பூக்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருக்கும். இதை பிரித்து பார்த்தோமென்றால் இதை போன்ற எண்ணற்ற மலர்கள் காணப்படும். எனவே இதை நீங்கள் வாழைப்பூ என்று கூறக்கூடாது. இதன் உட்புறத்தை இருக்கக்கூடிய இந்த சிறிய ஒன்றிற்குத்தான் பூ என்று பெயர், இதுதான் வாழைப்பூ. அப்போ இது என்ன? வாழை மஞ்சரி என்று அழைக்கப்படும். இது வாழைப்பூ அல்ல, வாழை மஞ்சரி. இதை போன்று எண்ணற்ற மலர்கள் கூட்டமாக கொத்தாக இந்த பொதுவான அச்சில் அமைந்திருக்கும். இதனுடைய தாவரவியல் பெயர் மியூசா பாரடிசியாக்கா ஆகும். இதன் உட்புறத்தே காணப்படுகின்ற இந்த பூக்கள் தான் ஒன்றாக இணைந்து வாழைப்பரத்தாரிலே ஒரு சீப்பாக இருக்கும். இதை போன்று எண்ணற்ற வாழை மரத்திலே சீப்புகள் காணப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். தாவரவியல் பெயர் மியூசா பாரடிசியாக்கா. இத்தாவர மஞ்சரியில் உள்ள மலர்களை சூழ்ந்து காணப்படும் பூவடி செதில்களினாலான பாதுகாப்பு உறைக்கு, இது அந்த பூவினை சூழ்ந்து காணப்படுகின்ற பாதுகாப்பு உறை. இந்த பாதுகாப்பு உறையினை மடல் என்று அழைப்பார்கள். ஸோ இதுக்கு பேர் மடல்னு பேர், இதுக்கு தான் பூன்னு பேர். இப்போ பூவுங்க தனியாக வச்சுருக்கேன் பாருங்க. இது வாழைமரத்தோட இலை, இதில் தான் நம்ம சாதம்லாம் போட்டு சாப்பிடுவோம். இது வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை எடுத்துக்கொண்டால் வாழைப்பூவில் இது பாருங்கோலே, அந்த ஆண் ஆணினப்பெருக்க உறுப்பிற்கு மகரந்தத்தாள் வட்டம் என்று பெயர், பெண்ணினப்பெருக்க உறுப்பிற்கு சூலக வட்டம் என்று பெயர். மியூசாவின் வாழை மரத்தின் மலரில் உள்ள மகரந்தத்தாள் வட்டத்தையும் சூலக வட்டத்தையும் சூழ்ந்து காணப்படுகின்ற பாதுகாப்பு உறை, இது ஒரு பாதுகாப்பு உறை. இதுக்கு பேர் பூவிதழ் என்று பெயர். ஆங்கிலத்திலே இதனை பீரியாந்த் என்று அழைப்பார்கள். இதிலே வாழைப்பூவிலே, வாழைப்பூனா இந்த சின்ன பூ, இதன் உட்புறத்தே ஆறு மகரந்தத்தாள்கள் காணப்படும். இதில் மகரந்தத்தாளிற்கு ஆண் இனப்பெருக்க உறுப்பு என்ற பெயர். பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இதுதான் மகரந்தத்தாள் வட்டம். இதனை ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தாள் வட்டமாகும். ஆறு மகரந்தத்தாள்கள் காணப்படும். 1, 2, 3, 4, 5, 6. ஐந்து வலமானது ஒன்று மலட்டுத்தன்மையுடையது. இங்கே பாருங்கள், இதுக்கு தான் சூலக வட்டம்னு பேர். பெண்ணினப்பெருக்க உறுப்பு சூப்பை, சூழ்தண்டு, சூழ்முடி, இந்த அடிப்பகுதி இருக்கு பாருங்கள். இந்த சூப்பையானது தான் கருவுறுதலுக்கு பின்னர் வாழைப்பழமாக கனியாக மாறுகிறது. அப்போ இதை நாம் என்ன செய்வோம்? கூட்டு செய்து சாப்பிடுவோம், வாழைப்பூ பொடிமா செய்து சாப்பிடுவோம், வாழைப்பூ வடை சாப்பிடுவோம். அனைத்து சத்துக்களும் நிறைந்ததாக இருப்பது இந்த வாழை மஞ்சரி என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். நம்ம சாப்பிட்றது இந்த வாழைப்பூ. ஓகேயா? அப்போ தனியாக இருந்தால் மலர் என்று பெயர். மலர்கள் இதான் மலர். மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். இனிமேல் குழந்தைகளாக நீங்கள் இதை பார்த்து வாழைப்பூ என்று கூறக்கூடாது. வாழையின் மஞ்சரி, அதன் உள்ளே இருப்பது தான் வாழைப்பூ. அந்த வாழைப்பூவில் உள்ள வாழை மஞ்சரியில் உள்ள மலர்களை சூழ்ந்து காணப்படும் பாதுகாப்பு உறைக்கு மடல் என்று பெயர். நல்லா பார்த்துக்கோங்கோ, இது வாழைப்பூ. இது வாழைப்பூவை சூழ்ந்துள்ள பூவிதழ் வட்டம். இது ஆணினப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தாள் வட்டம். இது பெண்ணினப்பெருக்க உறுப்பு சூழக வட்டம், சூலக வட்டம். கருவுறுதலுக்கு பின்னர் இந்த கீழே உள்ள சூற்பையானது தான் வாழைப்பழமாக மாறுகிறது. அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவு வாழைப்பழம் என்பது உங்களுக்கு தெரியும். வாழைப்பழத்தை பஞ்சாமிரதம் செய்து சாப்பிட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். பெஸ்ட் விஷஸ், தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.